ஹாய் சார், இந்த சேனல் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி டீம் வந்து போனால் அஃபிஷியலாக அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து போனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யார் யாராக ரீடைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னு கூட சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா கீழே கூட ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆல் அப்படிங்கிறது அமைத்துக்கோங்க. ஓகே வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கஷ்டம், நம்ம சென்னை எஃப்சி டீம் யார் யாராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேயர் வால்ஸ்கிஸ். வால்ஸ்கிஸ் வந்து போனால் அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க சென்னை எஃப்சி டீம்லேருந்து. இவர் நம்ம சென்னை எஃப்சி டீமுக்காக இருக்கட்டும் சரி, சம்சை பரப்சி டீமுக்காக இருக்கட்டும் சரி, ரெண்டு டீமுக்கும் அந்த பணம் நிறையவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக சென்னை எஃப்சி டீமுக்கு ஒரு கோல்டன் பூட் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. சென்னை எஃப்சி டீம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஒரு பிளேயர்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இயர் சீசனுக்கு அந்த பணம் ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் அந்த பணம் நம்ம சென்னை எஃப்சி டீமுக்கு வந்தார். வந்த அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, அவரால் பழைய அளவுக்கு அந்த பணம் கோல் ஸ்கோரிங் பண்ண முடியல. இதன் காரணமாக அந்த பணம் இப்போ இவரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி டீம்லேருந்து. அஃபிஷியலாக இவருக்கு நன்றி சொல்லிட்டாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற பிளேயர் அந்த பணம் ஸ்லாவ்கோ டானியோவிச். இவர் சென்னை எஃப்சி டீமுக்கு ரொம்ப நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு டிஃபெண்டராக அந்த பணம் இருந்தார். வேற லெவல் டிஃபெண்டர். நான் கூட இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அந்த பணம் இந்த ஒரு பிளேயர் இருப்பாதுன்னு சொல்லிட்டு. பட் இவர் இல்லை இந்த ஒரு சீசன், அதாவது லாஸ்ட் சீசன் நம்ம பிளே பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் கூட இவர் பண்ணியிருக்க மாட்டார். சில சின்ன சின்ன மிஸ்டேக் அந்த பணம் வந்திருக்கும், பட் மேக்ஸிமம் டைம் இவரோட மிஸ்டேக் அப்படிங்கிறது அந்த டிஃபென்ஸ்லேருந்து வந்திருக்காது. மற்ற இந்தியன் பிளேயர் சைட்லேருந்து அந்த பணம் ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்திருக்கும். நாராயண்தாஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் ஜெடியாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்த காரணத்தினால தான் இவரையும் ஒரு சில கோல்ஸ் அந்த பணம் கொடுக்கறதுக்கான காரணமாக இருந்தது. பட் டோட்டலாக பார்க்கும் போது இவர் ஒரு வேற லெவல் பிளேயர். பட் இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி டீம். அண்ட் அடுத்ததான் மூணாவதாக பார்க்க போகிற பிளேயர் அந்த பணம் கோமன். கோமன் நம்ம சென்னை எஃப்சி டீமுக்கு அந்த பணம் ரொம்ப நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ரஃபா இல்லாத ஒரு கொலையை ஆல்மோஸ்ட் இவர் தீர்த்துட்டாரே சொல்லலாம். ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்சஸில் போக போக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்து அந்த பணம் வரலை. ரீசன் அவர் அந்த பணம் டிஃபெண்டிங் அந்த பணம் போயிட்டார், அட்டாக்கிங் பிளே பண்ணும்போது ரஃபாவுக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அந்த பணம் இருந்தார். பட் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்குள்ளே போனதுனால இவரால் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியல. பட் ரொம்ப நல்ல ஒரு பிளேயர் நம்மளோட கோமன். கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியுமே இவர்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு கோல் என்னமோ அந்த பணம் ஸ்கோர் பண்ணியிருந்தார் நம்ம சென்னை எஃப்சி டீமுக்காக. இவரையுமே அந்த பணம் அஃபிஷியலாக நன்றி சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி டீம். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் லூகாஷ். சென்னை எஃப்சி டீம் அந்த பணம் ஒரு பிளேயரை வச்சு வச்சு ஓட்டின ஒரு பிளேயர்னா அது இந்த ஒரு பிளேயர் தான். அதாவது எல்லா ஃபேன்ஸுமே அந்த பணம் வச்சு குமைச்சாங்க நம்ம லூகாஸை. அந்த அளவுக்கு அந்த பணம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் படு மொக்கையாக இருந்தது. பட் பேண்டோவிச் திரும்ப திரும்ப அந்த பணம் இவரை பேக் பண்ணிக்கிட்டே இருந்தார் நம்ம டீமுக்கு. இவருமே அந்த பணம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரியே இல்லை. இதுக்கு வால்ஸ்கிஸ் எல்லாம் கூட்டு வெளியே உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க, அதெல்லாம் தாங்கவே முடியல. ரொம்ப ரொம்ப அந்த பணம் சொதப்பி தள்ளினாரு. பட் இவர் அந்த பணம் இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம சென்னை எஃப்சி டீம். இவருக்குமே அந்த பணம் நன்றி சொல்லி அனுப்பியாச்சு. ஓகே, நம்ம அஞ்சாவது பார்க்க போற பிளேயர் அந்த பணம் ஏரியல் குருசோஸ். இவர்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்டை பத்தி புகழ்ந்ததுக்கு வார்த்தை அந்த பணம் கிடையாது, செம டேலண்ட் சொல்லலாம். முக்கியமா இவரோட டிஃபெண்டர் பிளஸ் ஒரு மிட்ஃபீல்டர், இந்த ரெண்டுமே அந்த பணம் இவரால் பிளே பண்ண முடியும். மேக்ஸிமம் டைம் டிஃபென்ஸ்ல இருந்தே இவர் அந்த பணம் ஒரு த்ரூ பால் போடுவாரு பிளஸ் லாங் பால் போடுவாரு. இந்த ரெண்டு தான் இவரோட மேக்ஸிமம் வேலையா அந்த பணம் இருக்கும். இவரை ஒழுங்கு யூஸ் பண்ணல அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா டீம் கோல் ஸ்கோர் பண்ண மேக்ஸிமம் ஸ்கோர்ல இவரோட கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது இருக்கும். நிறையவே லாங் பால் அந்த பணம் கொடுப்பாரு நம்மளோட எர்லானுக்கா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் ரஃபாக்குமே அந்த பணம் ரஃபான் பாருங்க, கோமாட்டுமே அந்த பணம் நிறையவே லாங் பால் அந்த பணம் போட்டு கொடுப்பாரு பிளஸ் நிறையவே த்ரூ பால் அந்த பணம் இவர் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரைக்கருக்கு அந்த பணம் கொடுப்பாரு. பட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி, அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி, நம்ம கிட்ட ப்ராப்பரான பிளேயர்ஸ் அந்த பணம் இல்லை. மேபி அதை நல்லா ரிசீவ் பண்ணி ஒரு கோல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம கிட்ட இருந்திருந்தாங்கன்னா ஒரு ஏடிக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வழியாகவே நம்ம அந்த பணம் போயிருக்கலாம். பட் இவரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பரான பிளேயருமே இல்லை, அண்ட் ப்ராப்பரான மெத்தட்மே இவர் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ரிலீஸ் பண்ண பிளேயர் மெர்லான் முர்சே. இவருமே அந்த பணம் ரொம்ப நல்ல ஒரு பிளேயர். பட் இவரையுமே அந்த பணம் ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த ஒரு ஃபார்மேஷன் தான் இதுக்கு ஒரு மெயின் ரீசன் அந்த பணம் இருக்கு. ஏரியல் குருசோஸ் அண்ட் நம்மளோட மெர்லான் முர்சே இந்த ரெண்டு பேத்துக்கும் அந்த பணம் காம்பினேஷன் படி பார்க்கும்போது அந்த பணம் சுத்தமாக செட் ஆகாது. அவர் லாங் பால் போடக்கூடிய பிளேயர், இவரும் அந்த பணம் ஒரு கிரியேட்டிவ் பிளேயர்னு சொல்லலாம். நம்ம மெர்லான் ட்ரிபிள் பண்ணி அட்டாக்கிங் பிளேஸில் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். பட் அதே சேமாக நம்ம ஏரியல் குருசோஸ் ஒரு லாங் பால் போடக்கூடிய ஒரு பிளேயர், ஸ்ட்ரைக்கராக மட்டும்தான் அதை அந்த பணம் எடுத்து ரிசீவ் பண்ண அந்த ஒரு கோலை அந்த பணம் அடிக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர், ஒரு சேத்ரி மாதிரியோ, ஒரு ஜே ஜே மாதிரியோ, இல்லை ராகிஷ்ணா மாதிரியான ஸ்ட்ரைக்கர் அந்த பணம் தேவை. பட் அப்படிப்பட்ட ஸ்ட்ரைக்கர் நம்ம டீமில் அந்த பணம் இல்லை. லூகாஷ் அதை ஒழுங்காக பண்ணலை பிளஸ் வால்ஸ்கிஸ்மே அந்த பணம் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லலாம். வால்ஸ்கிஸ்க்கு அந்த ஒரு பால் ஒழுங்காக கொடுக்கல. அனிருத் தாப்பாவாக இருக்கட்டும் சரி, அண்ட் அதே மாதிரி நம்மளோட கோமானாக இருக்கட்டும் சரி, சாங் தேவா இருக்கட்டும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜெரியா இருக்கட்டும் சரி, அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயருமே சொல்லலாம், யாருமே அந்த பணம் வால்ஸ்கிஸ்க்கு ஒழுங்காக அந்த பணம் பால் கொடுக்கல. அவர் ஒரு சில லாங் பாலை நிறையவே டைம் அந்த பணம் ஒரு சில பாலை மிஸ் பண்ணியிருந்தார் பிளஸ் ஒரு சில கோல் ஸ்கோரிங்குமே அந்த பணம் அந்த ஒரு பால்ல இருந்தால் அந்த பணம் வந்திருந்தது. நம்ம எதுக்கு இந்த கண்டனுக்குள்ள போனோம் தெரியல. இப்போ நம்ம மெர்லான் முர்சேன் பக்கமே வரலாம். இதாங்க அந்த ஒரு ஃபார்மேஷன் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய அந்த பணம் இருந்தது. ரெண்டு பிளேயருக்கு இடையில அந்த பணம் செட்டே ஆகலை. மேபி இந்த பிளேயர்ஸ் அந்த பணம் அதாவது கொஞ்சம் ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ணி மெர்லான அந்த பணம் கொஞ்சம் பின்னாடி போட்டு வால்ஸ்கிஸை கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஏரியல் குருசோஸ் டிஃபென்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த பணம் ஆடி இருக்கலாம். பட் அதை பண்ணலை. அதுக்கேற்ற பிளேயர் நம்ம டீமில் அந்த பணம் விங்கர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விங்கராக இருக்கட்டும், அதுவுமே அந்த பணம் நம்ம டீமில் இல்லை. இதுதான் ஒரு ரீசனாக இருக்குது. இந்த ஆறு பிளேயர் தான் நம்ம சென்னை எஃப்சி டீம் அந்த பணம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீடைம் பண்ண ஃபாரின் பிளேயர்ஸ்னால் லாஸ்ட் இயர் பிளே பண்ண எந்த ஒரு ஃபாரின் பிளேயருமே நம்ம டீம் அந்த பணம் ரீடைன் பண்ணலை.
ஜிஞ்சிரி ஆகி வெளியே போனால் நம்ம ரஃபா வந்த பணம் இவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அந்த பணம் 2023 வரைக்கும் அந்த பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த சீசன் அந்த பணம் நம்ம ரஃபா நம்ம சென்னை எஃப்சி டீமுக்காக அந்த பணம் ப்ளே பண்ண போகிறாரு. இப்போதைக்கு கரண்ட் சென்னை எஃப்சி டீமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர்னா அது நம்ம ரஃபா கிருவலோட தான். வேறு எந்த ஃபாரின் பிளேயருமே அந்த பணம் இப்போதைக்கு இல்லை. ஓகே எஸ் வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா பண்ணி விட்டுருங்க.